எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கடந்த நாட்களில் எல்லாம் நம்மை கண்ணின் கருமணியை போல பாதுகாத்து இந்த வருடம் பலவிதமான போராட்டங்கள் சோதனைகள் நிறைந்த வருடமாகி காணப்பட்டாலும் அவருடைய கை குறுகி போகாமல் நாம் கேட்டவைகளை அவர் கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த 10வது மாதத்தின் காலை வேளை காணும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தை எத்தனையோ பேர், எத்தனையோ லட்சோப லட்ச ஜனங்கள், ஒருவர் இருவர் அல்ல, பல லட்சம் ஜனங்கள், பல லட்சம் பல கோடின்னு கூட சொல்லலாம். இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களிலே இல்லாமல் காணாமல் போயிருக்கிறார்கள். கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஒரு தயவை தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் கொடுத்த தயவுக்காக, நீர் கொடுத்த கிருபைகளுக்காக, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக, நீர் எங்களை நடத்தி வந்ததான தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. ஓ ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ப்ரைஸ் தி லார்ட். நான் ஒரே வசனத்திற்கு போவதற்கு முன்பாக ஒரே ஒரு அடி பாடலை பாட நான் விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு பழைய பாடல், கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை, துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீரும் தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே, தீங்கணுகாதும் மறைவினில் என்னை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த ஒரு பாடலை நாம் இப்பொழுது ஒரு சில அடிகளை நாம் பாடுவோமா? பிரை சொல்லலாம். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை, தூதியே தூதியே தூதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை, தூதியே தூதியே தூதித்திடுவேன். அன்னாலே உந்தனருளாலே அடியாரை கண் பார்த்தீரே, அன்னாலே உந்தனருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே, என்னாளோ எந்த துணை நீரே. ஸ்தோத்திரம் தூதி பாடுதீரா என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. தீயோ நாம் புகழ்த்தா அக்காதேயம்மை, தூதியே தூதித்திடுவே. தீயோ நாம் புகழ்த்தாக்காதே எம்மை, தூதியே. எல்லாரும் வாய்களை திறந்து, தேவா நீருந்தன் சிறகாலே தினமோ மோடி காத்தீரே, தேவா நீருந்தன் சிறகாலே தினமோ மோடி காத்தீரே. மறைவின் இல்லை
எண்ணாகமங்களின் புஸ்தகம் நம்பர்ஸ் 11 எண்ணாகமங்களின் புஸ்தகம் 11 23 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 184 பக்கம் எண்ணாகமம் 11:23 வசனம். அதற்கு கர்த்தர் மோசே நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகவில்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் என்பதை நீ காண்பாய் என்று கர்த்தர் மோசேக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த சம்பவங்கள், எந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கர்த்தருடைய வார்த்தை குறுகி போகவில்லை. கர்த்தர் ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய கை நம்மிடத்தில் பராக்கிரமம் செய்கிற ஒன்றாக இருக்கிறது. நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறதான தேவனுடைய பிள்ளையே, அநேக வருடங்களாக அநேக நாட்களாக இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டு இருப்பாய் என்றால், இதோ இந்த மாதத்திலே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து வனாந்தரத்தில் ரொம்ப நாளாக மன்னாஸ் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வெஜிடேரியன் ஃபுட், என்ன சாப்பாடு, வெஜிடேரியன். மன்னா வந்து தூதர்களினுடைய ஆகாரம், வெஜிடேரியன் ஃபுட் வானத்திலிருந்து வந்தது. அந்த மன்னாவை பற்றியெல்லாம் கொத்தமல்லி சைஸில் இருக்கும், அது எப்படி வந்தது என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன். இந்த மன்னாவை சாப்பிட்டு கொண்டிருந்த ஜனங்கள் தேவனிடத்தில் தங்களுடைய ஒரு இச்சை, தங்களது ஆசை, விருப்பம், அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அதை தெரியப்படுத்துகிறாங்க. எப்படி தெரியப்படுத்துகிறாங்க? எகிப்து தேசத்தில் கஷ்டப்பட்டானா முறுமுறுக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. எகிப்து எவ்வளவு கிடைத்த நன்மைகளை மறந்துடுறாங்க. நிறையா நேரங்களில் கிடைத்த நன்மைகளை மறந்து கடந்த நாட்களில் நடந்ததான சம்பவங்களை அவங்க வெளிப்படுத்துறாங்க. கிடைத்த நன்மைகளை மறந்து போயிடுறாங்க. நிறைய நேரங்களில் அவங்க சொல்றாங்க, எகிப்திலே நாங்கள் இருந்த பொழுது இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எகிப்தில் இருந்த போது என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்? இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ரொம்ப காலமாக வனாந்தரத்தில் வந்து எங்களுக்கு சரியான ஒரு ஆகாரம் இந்த மன்னா மட்டும்தான் இருக்குது. மன்னா எவ்வளவு பெரிய ஆகாரம், எப்படி விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இந்த நன்மைகளை மறந்து போய் இந்த அவர்களுடைய வாஞ்சைக்காக இச்சித்ததை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 18 வசனம் வாசிங்க. 18 வசனம், யாராவது ஒருவர் சத்தத்தை வைத்து 18 வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தில், 11 18 வசனம், நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள், இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவன் யார் என்றும், இருந்தது என்றும் கர்த்துடைய செவிகள் கேட்க என்ன செய்தீர்கள், உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது சின்ன ஒரு விஷயமா இருக்கலாம், பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனா இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். வனாந்தரம் மணல் பரப்பு, அங்கே இறைச்சி கேட்டால் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏதோ காடாக இருந்தால் பரவாயில்ல, ஏதோ மிருகம் கிருகம் வரும், அங்கே அடித்து கிடிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இது வனாந்தரம், ஒரே மணல், அங்கே ஒரு மிருகமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எந்த ஒரு சாத்தியக்கூறுமே இல்லை. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய செவிகள் கேட்க என்ன செய்தீர்கள், அழுதீர்கள். உன் கூக்குரலின் சத்தத்தை, உன் அழுகையின் சத்தத்தை, நீ கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கிறதான சத்தத்தை கேட்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது,
கர்த்தருடைய செவிகள் 18வது வசனம் மறுபடியும் வாசிங்க. 18வது வசனத்தோட அந்த கீழ்ப்பகுதி மட்டும் வாசிங்க. கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. கர்த்தருடைய செவிகள் கேட்க என்ன செய்தீர்களே? அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். ரைஸ் அலால். நீங்கள் கேட்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏதோ இறைச்சின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டது, இறைச்சியை மாத்திரம் அதில் குறிப்பிடப்படவில்லை. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கேட்கிற காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதுக்கு நமக்கு தேவை என்ன தெரியுமா? ஒரு விசுவாசம். நமக்கு தேவை என்ன? ஒரு விசுவாசம், ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை. நான் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், என் காரியத்தை கர்த்தர் கொடுப்பார், நான் கேட்கிற காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்வார். என்னுடைய தனிப்பட்ட ஜீவியமாக இருக்கட்டும், குடும்ப ஜீவியமாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியமோ, கணவனுடைய காரியமோ, மனைவியுடைய காரியமோ, அல்லது எதிர்காலங்களோ, திருமணங்களோ, வேலைகளோ, எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், அடுத்த வசனம் 19வது வசனம். நீங்கள் ஒரு நாள், இரண்டு நாள், ஐந்து நாள், பத்து நாள், 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் ஒரு நாள்ல நின்று போற விஷயம் கிடையாது. கர்த்தர் கொடுப்பது நித்திய 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 நித்தியமாய் ரெகுலரா நீங்க சாப்பிட்டு திருப்தியாகி நீங்கள் போதும் என்று சொல்லுகிற வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நித்திய நித்தியமான ஒன்றாயிருக்கிறது. ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிச்சு போறது அல்ல, கர்த்தர் உங்களுக்கு மாதம் முழுவதும் கொடுப்பார். எப்படி இருக்குன்னு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. இதுல ஒரு மாசத்தினுடைய விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்குது. ரெகுலரா இந்த ஒரு மாசம் முழுவதும் தினமும் இறைச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? தகட்டி போயிரும். அந்த கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய ஆசீர்வாதம் போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. நான் பல முறை ஆண்டவரை மட்டும் சொல்லியிருக்கிறேன், சபையிலையும் சொல்லியிருக்கிறேன், என் வீட்டிலையும் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த போதும், பில்டிங் கட்டுற வேலை எனக்கு போதும், என்னால் முடியாது, பில்டிங் கட்டுற வேலை போதும், என்னால் முடியாது. நான் உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் என்ன சொல்கிறேன், ஆசைப்பட்டு செய்கிறதே கிடையாது. அது எப்படியோ வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பில்டிங் வந்து அமையுது, செய்கிறத வேலை வந்துடுது. இதை இப்போவும் அதுதான் செஞ்சுக்கிட்டுருக்கிறேன். ரெண்டு வருஷம் எப்படித்தான் அது வருது? போதும் ஆண்டவர், என்னால் முடியல. நான் எப்போ பாரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே ஒரு கட்டடம் கட்ட, அங்கே கட்டடத்தை கட்ட, அங்கே கட்டு, இங்கே கட்டுன்னு இதுலேயே நான் பாஸ்டர் வேலை செய்கிறத விட கட்டட வேலை மேசனாக இன்ஜினியரை தான் ரொம்ப ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பார்த்தா அந்த அதெல்லாம் இப்போ பிளானிங் பண்ணுறது, அந்த டைல்ஸ் காரியம் அது இது எல்லாம் அப்படியே அப்படியே மைண்டில் மனப்பாடாயிருச்சு. நிறையா நேரத்தில் எனக்கு சொல்லுவாங்க, வீட்டில் போ, பிரசங்கத்தில் போய் நின்றுட்டு கல் மண் ஜல்லின்னு தான் வருமாட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு போதும் ஆண்டவர். அதாவது நான் சொல்ல வர்றதனுடைய ஒரு காரணம் என்னவென்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம், தெய்வீக நன்மைகள், கர்த்த நம்ம போதும்னு சொல்கிற அளவுக்கு, வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு, எனக்கு போதுமாண்டவரைன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை திருப்தியாக்க போதுமானவராக இருக்கிறார். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கும். இன்னைக்கு ஒரு மாதம் அளவு உங்களுக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். அடுத்த வசனம், அடுத்த வசனம் வாசிங்க, அப்படியே வாசிங்க. ஆ, புறப்பட்டு தெவிட்டு போகும் மட்டும் புசுப்பீர்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டி பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அழு அவருக்கு முன்பாக என்ன செய்தீர்கள்? நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டாலும் பாரப்பட்டாலும் ஏதோ பிரயாசப்பட்டாலும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நான் ஏன் இந்த வாழ்க்கையை விட்டு வந்தேன், ஏன் என்னுடைய மதத்தை விட்டு வந்தேன், ஏன் இல்லைன்னு ஜாதியை விட்டு வந்தேன், அல்லது ஏன் என்னுடைய குலத்தை விட்டு வந்தேன், அங்கெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது, இங்கே வந்ததுனால இது சரியாக நடக்கலையே, இது சில நேரங்களில் ஒரே வனாந்தர வாழ்க்கையாக இருக்கிறதே, சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதே. ஒரு சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், அடிக்கடி சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஜாதியை விட்டு வந்துட்டேன், நான் அதை விட்டு வந்துட்டேன், இதை விட்டு வந்துட்டேன். முதல்ல அதை விட்டு வந்ததை மறக்கணும். விட்டு வந்ததை என்ன செய்யணும்?
மறக்கணும். அதை ஞாபகமே வச்சுக்கிட்டு இருந்தா அது மேலேயே அப்போ பச்சுதலா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் அதை விட்டு வந்துட்டேன், அதை விட்டு வந்துட்டேன், அதை விட்டு வந்துட்டேன். இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, எல்லாம் இங்கே வந்து அமர்ந்து இருக்கிறீங்க, வசனத்தை கேட்குறீங்க. இப்போ எல்லாரும் ஐயோ வீட்டை பூட்டுண்டா இல்லையா, வீட்டை பூட்டுன்னா இல்லையா, வீட்டை பூட்டுன்னா இல்லையா, வீட்டை பற்றியே பூட்டை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வசனம் உள்ளே போகுமா? சின்ன ஒரு சிம்பிள், பால் வாங்கி காலையில் வச்சேன், ஸ்டவ் பற்ற வச்சேன், சே ஆப்பண்ணாமல் வந்துட்டு என்னமோ, பால் காஞ்சி கீழே போய் இருக்குமா, பால் கீழே போய் இருக்குமா, பால் கீழே, இதையவே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வசனம் வருமா? இதே போல் இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா தங்களுடைய விட்டு வந்ததான காரியத்தவே நினைத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதையவே எண்ணம். இது நான் ஒரு உதாரணத்துக்கு இதெல்லாம் சொன்னேன். ஒரு சிலர் வெளியே போனதும் மற்றவர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்ம உறவினர்கள், இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, அவங்க செய்கிற காரியம், அவங்களுடைய இதெல்லாம் பார்த்ததுமே அவங்களுடைய ஐயோ இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, நான் இதையை விட்டுட்டு வந்துட்டேனே, நான் அங்கிருந்து இருந்தேன்னா இவங்களாட்டம் எப்படி இருந்திருப்பனே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம இப்போ அழைத்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தது எதற்கென்றால் அதை விட மேலான ஒரு தேசத்துக்கு நம்ம கொண்டு போகும்படியாக. ஹலேலூயா. நாம் விட்டு வந்ததவே நினைத்து கொண்டிருப்பதல்ல, ஒரு மேலான தேசத்துக்கு நம்ம போக போகிறோம். அதற்குத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த போகிற வழியில் சில நேரங்களில் சில தடைகள் காணப்படலாம், சில இடையூறுகள் காணப்படலாம், சில வனாந்திர வாழ்க்கைகள் உண்டாகலாம், சில வறுமைகள் உண்டாகலாம், கஷ்டங்கள் வரலாம், பாரங்கள் வரலாம், பிரயாசங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், பலவிதமான சோதனைகள் வரலாம். ஆனால் அதில் வெற்றி கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹலேலூயா. உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், நீ வாஞ்சிக்கிறதை, நீ இச்சிக்கிறதை, நீ கேட்கிறதை உனக்கு கொடுக்கிறதான தேவன் ஒருவர் இருக்கிறார். ரைட் சொல்லார். அதை பற்றி தான் நமக்கு வாசிச்சோம். மறுபடியும் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 21வது வசனம். ஆமாம், 20வது வசனம். கர்த்தரை அசட்டை பண்ணி நீங்கள் முன்பு அழுதீர்கள் என்று என்ன என்ன சொன்னார், நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்கள். அதுக்கு மோசே சொல்றான், அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. மோசேக்கு ஒரு சந்தேகம், அழைத்து வந்த மோசேக்கு. நம்ம நிறைய நேரங்களில் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கிடையாது. 600,000 புருஷர்களே இருக்கிறாங்க, எத்தனை பேர், 600,000 பேர் காலாட்கள், 600,000 பேர் இருக்கிறீங்க, எத்தனை ஆடுகளை எத்தனை மாடுகள், இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்குது, இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கு, ஓட்டிட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் ஆடு மாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் அடிச்சாலும் ஒரு நாள்ல காலி ஆயிருமே, இதெல்லாம் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் எப்படி நடக்கும்? அருமையான தேவனுடைய பிள்ளைய, நீ எதிர்பார்க்காத காரியத்தை, கிடைக்காது என்று நினைக்கிற காரியத்தை, சாத்தியக்கூறே இல்லை, நடக்கவே நடக்காது, இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்ன செய்யாது, நடக்காது, இது எனக்கு ஆகாது என்று நினைக்கிற காரியத்தை ஆகும் என்று சொல்லி முடித்து தருகிறவர் தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹலேலூயா. நீ விரும்புகிறதை உனக்கு கொடுக்கிறவர், நீ கேட்கிறதை உனக்கு கொடுக்கிறவர், உன்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர். ஆனா என்ன ஒரே ஒரு காரியம், அதுல கேட்கிறதுல உறுதியாய் நிலைத்து நிற்கணும், உறுதியான அந்த விசுவாசம் வேணும், அதை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது, அதை விட்டு என்ன செய்திடக்கூடாது, உறுதியா கடைசி வரைக்கும். அநேக உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அநேக உதாரணங்கள் வேதாகமத்தில். விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம் தான், ஆபிரகாம் தான் விசுவாசத்திற்கு உறுதியான ஒருவர். ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு, கற்பத்திற்கு நீ அடைத்து போனது, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், 25 வருஷம் வாக்குத்தத்தை மாத்திரம் விசுவாசித்து வாழ்ந்தான். 75வது வருஷத்தில் கர்த்தர் என்ன செய்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் 25 வருஷம் அதை அறிக்கையிட்டுக்கிட்டு வேண்டியான், கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார், கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார், கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார். அவன் கர்த்தர் அவனுடைய பேரை மாத்துற போது 75 வயசு, கர்த்தர் அவனுடைய பேரை மாத்துற போது 75 வயசு. நீ இனி ஆபிரகாம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவாய். ஆபிரகாம் என்றால் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் எனப்படுவா என்று சொன்ன உடனே யார்
யாரு கூப்பிட்டாலும் அதற்கு முன்னால ஆபிரகாம் அப்படிங்கிற பேரை சொல்லி கூப்பிட்டா ஆபிரகாம் சொல்லுவா, ஆபிரகாம் இல்ல அது பழைய பேரு, என்னுடைய பேர் மாறிடுச்சு ஆபிரகாம். அன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, பேர் சொன்னாலே அர்த்தம் இருக்கு. அப்ப அந்த அர்த்தம் ரோட்ல உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு, நான் கோடீஸ்வரன், நான் கோடீஸ்வரன், எனக்கு பல கோடிகள் இருக்கிறது, பல கோடிகள் இருக்கிறது அப்படின்னு யாராவது ரோட்டில் உட்காந்துக்கிட்டு ஐயா தர்மம் போடுங்க, நான் கோடீஸ்வரன் ஐயா, பல கோடிகள் இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? ஆனால் கர்த்தர் சொன்னால் சொல்லணும். கர்த்தர் சொன்னால் நம்ம நம்ம ரொம்ப கொச்சையான வார்த்தையாக இருக்கலாம், எடுக்கிறது பிச்சையாக இருந்தாலும் சொல்கிறது பெருசாக இருக்கணும். ப்ரைஸ் அல்லாஹ். நம்ம செய்கிற காரியங்கள், அதாவது ரொம்ப நம்ம ஏழ்மையான, ரொம்ப இல்லாய்மையான, ரொம்ப முடியாததான ஒரு நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை அப்படியே அறிக்கையிடறோம். அது கேட்கிறவனுடைய பார்க்கிறவனுடைய காதுகளுக்கு, அவனுக்கு அது தெரியாது, அவங்களுக்கு அது பைத்தியம் போல காணப்படும். ஏன் இப்படி சொல்றா, இதுக்கு அதுக்கு சம்மதமே இல்லையே, இவருக்கு அதுக்கு சம்மதமே இல்லையே, இவன் இப்படி சொல்றானேன்னு நினைக்கலாம். ஆனா நமக்கு சொன்னவர் கர்த்தர். ஹலேலூயா. நமக்கு சொன்னவர் கர்த்தர், அதை நாம் சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்த வசனம், அடுத்த வசனம் வாசிங்க. ஆடு மாடுகள் இருந்தாலும் போதாதே, அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, அங்க ஆடு மாடுகள் அடித்தாலும் அவர்களுக்கு போதுமோ, சமுத்திரத்தின் மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமோ என்றான். அதுதான் 23வது வசனத்துல சொன்னார். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, இவ்வளவு காரியங்களை சொன்னதுக்கு பிற்பாடு, கர்த்தர் இவ்வளவு அவிசுவாசத்துக்கு பிற்பாடு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரின் கை குறுகி இருக்கிறதா? அவருடைய கை ஒருபோதும் குறுகி போனதல்ல, அவருடைய கை ஒருபோதும் குறுகினதல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் வேணுமென்றால் குறுகி போயிருக்கலாம், நம்முடைய காரியங்கள் வேணுமென்றால் குறுகி போயிருக்கலாம், கர்த்தரின் கை ஒருபோதும் குறுகி போகவில்லை. கர்த்தரின் கை குறுகினதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நடக்குமா நடக்காதாங்கிறத நீ விசுவாசினி, அதை காண்பாய் உன் கண்களினாலே. கர்த்தர் உன் கண்களுக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 106 சங்கீதம் 15வது வசனம், 106 சங்கீதம் 15வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. 106:15. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்களுடைய ஆத்துமாக்களிலே இழைப்பு அனுப்பினார். பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தவான் ஆரோன் மேலும் என்ன செய்தார்களாமா? பொறாமை கொண்டார்கள். கர்த்தர் கேட்டதையெல்லாம் கொடுத்தார், ஆனால் இந்த ஜனங்களுக்கு பொறாமை அவங்கள விட்டு போகல. ஜனங்களுக்கு இந்த கோபம், பழைய சுபாவம், அந்த பழைய எண்ணம் பாருங்க. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேர் நினைச்சு பாருங்க, விசுவாசித்தவர்களுக்கு அது நடந்திருக்குது, என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்குது, எனக்கு நான் தான் சாட்சி, நீங்களும் எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் கேட்டதை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கேட்டதை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கேட்டதான காரியங்களை கொடுக்கிறதான தேவன். 178 சங்கீதம், 78 சங்கீதம் 26வது வசனம் சங்கீதத்தில், 78 சங்கீதம் 26வது வசனம், 26வது வசனம் வாசிங்க. 78 சங்கீதம் 26வது வசனம், ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலை வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மலநிலையாகவும் வரிசிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலே, அவர்கள் கூடாரங்களின் சுற்றிலும் இறங்க பண்ணினார். இறைச்சி எப்படி கிடைக்கும்னு கேட்டாங்க. ஒரு வேத சாஸ்திரி இவ்விதமாக சொல்கிறாரு, கடலில்
ஓடிக்கொண்டிருந்த திமிங்கலங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதாம். கடலுக்குள் இருந்த திமிங்கலங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு நொறுங்கின. திமிங்கலங்கள் நொறுங்கி அவைகளுக்கு சிறகுகளை கொடுத்து காற்று அடித்த உடனே அது பறவைகளாக மாறி காடைகளாக அவர்கள் பாளையத்தில் வந்து குமிந்தது. இறைச்சிக்கு, அதாவது கறி எங்கிருந்தே வந்துச்சு, அப்போ அந்த காடைகளெல்லாம் எங்கிருந்தது, மனாந்தரத்தில் எப்படி காடை வரும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். கர்த்தர் எப்படி வேண்டுமென்றால் எதை வேண்டுமென்றால் உண்டாக்க முடியும். பிரைசலா, மணல்களை கொண்டே அவர் அது செய்ய முடியும். ஆனால் மீன்கள், திமிங்கலங்கள் மோதி நொறுங்கி அவைகள் சிறகுள்ள பறவைகளாக மாறி பாளையத்தை வந்து நிரப்பினதான். அடுத்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு வசனம், 29வது வசனம் வாசிங்க. அவர்கள் பூசித்து என்ன செய்தார்கள்? திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறதான தேவன். 23வது சங்கீதம் 5வது வசனம் அதுதான் சொல்லுது, எனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினார். சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை இச்சகம் பேசுகிற, உன்னை தூஷிக்கிற, உன்னை கேவலப்படுத்துகிற, உனக்கு விரோதமாக பேசுகிற, இன்னைக்கு நினைக்கலாம் எத்தனையோ பேர் நம்மை பற்றி தாழ்வாக, ஆகாதவர்கள் என்றோ, உதவாதவர்கள் என்றோ, ஒதுக்கப்பட்டவர்கள் என்றோ, வறுமையானவர்கள் என்றோ, இல்லாதவர்கள் என்றோ, எந்த நேரத்தில் நினைத்தாலும் கர்த்தர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீ ஈச்சித்ததை கர்த்தர் உனக்கு கொடுப்பார், நீ வாஞ்சித்ததை கர்த்தர் உனக்கு வாக்கியம் பண்ணுவார். ஆனால் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்கணும்? விசுவாசமாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு செய்வார், எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட காரியங்களிலும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்றதை விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். இந்த மாதத்திலே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். ஹலெலூயா. பல வருடங்களாக, பல மாதங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்திருக்கலாம், கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த அற்புதத்தை செய்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடி. நீங்கள் என்னத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை விரும்பி கொண்டிருக்கிறீர்கள்? அதை கர்த்தர் பார்க்கிறார். சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, முதலாவது நான் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். இது கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு கண்டிஷன் இருக்கிறது. ஒன்று விசுவாசம், ரெண்டாவது பரிசுத்தம். இல்லாமல் இது கிடைக்காது. ஒன்று விசுவாசம், இரண்டாவது பரிசுத்தம். ஆண்டவரே, என்னை நானே சுத்திகரித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்கள், குறைகள், தீமைகள், தவறான எண்ணங்கள், பேச்சுகள் என்னுடைய மனம் மாறட்டும். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே நாம் கேட்ட செய்தி போல என்னுடைய மனம் இயேசுவை சார்ந்திருக்கட்டும். இயேசுவின் மேல் ஃபிக்ஸ் பண்ணுகிறேன். ஆண்டவரே, நான் கேட்கிற காரியத்தை எனக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறீர். கேட்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறீர். என் தேவைகளை சந்திக்கிற தேவன் ஆண்டவரே, என் குறைவுகளை நிறைவாக்குறதான தேவன், என் இருதய வாஞ்சிகளை அறிகிறதான தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே, இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே, என் ஆத்மநேசர் நீரே, என் அன்பு தெய்வம் நீரே, என் ஆத்மநேசர் நீரே, என் அன்பு தெய்வம் நீரே. ஓமக்கு ஆராதனை, ஓமக்கு ஆராதனை, ஓமக்கு ஆராதனை, ஓமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, நன்மைகள் செய்பவரே. மறுபடியும் ஒரு முறை, இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே, இருதய
வஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே என் ஆத்ம நேசரே என் அன்பு தெய்வம் நீரே என் ஆத்ம நேசரே என் அன்பு தெய்வம் நீரே உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை நின் நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே நமக்கு நன்மை செய்கிறதான ஒரு தேவன் உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தருகிறவர். இதோ இந்த மாதத்திலே கர்த்தருடைய கை குறுகவில்லை. அவர் இந்த வாரத்திலே இந்த மாதத்திலே உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு இந்த நம்பிக்கையோடு கூட உங்கள் குடும்பத்திலே நீங்கள் கடந்து போய் எந்த காரியத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறீர்களோ அந்த காரியத்தின் மேல் கரங்களை வைத்து உங்கள் பிள்ளைகளின் மேலே, கணவன் மேலே, மனைவியின் மேலே, உங்கள் பொருளின் மேலே, நீங்கள் கேட்கிற காரியத்தின் மேலே உங்கள் கரங்களை வைத்து அல்லது விசுவாசத்தை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாக்கிய பண்ணுவார். காரியத்தை வாக்கிய பண்ணுகிறதான தேவன், காரியத்தை வாக்கிய பண்ணுகிறதான தேவன் உன் இருதயத்தின் நினைவுகளை இந்த மாதத்திலே அவர் உனக்கு வாக்கிய பண்ணுவாராக. எதிர்பார்த்த நன்மைகளை கர்த்தர் உனக்கு கொடுப்பாராக. கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பிசாசானவன் தடை பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். அநேக வருடங்களாக, அநேக மாதங்களாக, அநேக காலங்களாக இவைகள் தடைபட்டு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே இயேசுவின் நாமத்தினால் அந்த தடைகள் திறக்கப்படுவதாக, அந்த தடைகள் நீங்கி போவதாக, ஒரு அற்புதம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடப்பதாக. ஆண்டவரே, நீர் அவிதமாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி தள்ளும். ஆண்டவரே, இருதயத்தின் வாஞ்சைகளை நிவர்த்தியாக்கி நிவர்த்தியோடு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அனுப்புவீராக. இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மகிமல நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரம். என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தருவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தோடு கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஞாயிற்றுக்கிழமையிலே இரண்டு ஆராதனைகள் இருக்கிறது. ராபோஜன் ஆராதனை இருக்கிறது. சரியான நேரத்தில்